அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு நசீஃபா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள், குக்கிங் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள், ரொட்டீன் ஒர்க்கு வீடியோவும் நிறையா போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த வீடியோ வந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் கிச்சன் டிப்ஸ்னோடனே பாருங்கள், நிறையா பார்த்துருக்கோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி இல்லை, புதுசாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவில் வர்ற ஒரு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம டிப்ஸ் பார்க்கலாம், வாங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து முட்டை வாங்கி வச்சோம்னா பாருங்கள், நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்படி நம்ம செஞ்சு வச்சோம்னா ஒரு முட்டை கூட நமக்கு கெடாது, அதே நம்ம ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு ஃபுல்லாக கெடாது. இந்த முட்டையில் பாருங்கள், அந்த முனியில் இருக்குது பாருங்கள், அந்த முனியில் வந்து சும்மா லைட்டாக நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதுவோ ஒன்று வந்து நல்ல இந்த அளவுக்கு தடவி நம்ம அந்த கூர்மையான பகுதி பக்கம் நம்ம வந்து கீழே வந்து நம்ம முட்டை பாக்ஸில் வச்சுட்டோம்னாக்கோ நமக்கு பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் சரி அந்த முட்டை கெடாது. இப்போ வந்து நம்ம வந்து லாக்டவுன் போட்ட நேரம் நம்ம வந்து முட்டை வந்து வாங்கி நிறையா நம்ம வந்து வைப்போம். அப்படி வைக்கையில் வந்து இப்படி செஞ்சு வச்சோம்னா பாருங்கள், உங்களுக்கு ஒரு முட்டை கூட நமக்கு கெடாது. வெயில் காலத்துக்கு நமக்கு பாருங்கள் சீக்கிரம் கெடும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு நம்ம எப்பயுமே பாருங்கள் நம்ம ஜாடியில் எதுலேயுமே நம்ம வந்து உப்பு வச்சா பாருங்கள் அப்படி தண்ணி நீர்த்து போயிடும். அடுத்து வந்து நம்ம தொடச்சி கழுவணும் பாருங்கள். இப்படி நம்ம அரிசி வந்து எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து இந்த உப்பை எடுத்து போட்டுக்கறலாம். இந்த உப்பு போட்டுட்டு பாருங்கள், நம்ம ஒரு பச்சை மிளகாய் மட்டும் மேலே போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டால் மேலே உள்ள அந்த உப்பு நீராக இருக்குது பாருங்கள், அது வந்து நமக்கு நீர் இல்லாமல் உப்பு வந்து நமக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். அதோடய தண்ணியெல்லாம் வந்து பச்சை மிளகாய் இழுத்துக்கிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து கையில் எடுத்தாலும் நமக்கு அந்த உப்பு வந்து ரொம்ப தண்ணி படாது. ஆனால் எப்பயுமே பாருங்கள், நம்ம உப்பு போடையில் உப்பு ஊறுகாய் போட்ட நம்மளுடைய பாட்டில் எதுலேயுமே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் கரண்டி இல்லாட்டி மரக்கரண்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து நமக்கு உப்பும் கெடாமல் இருக்கும், நம்மளுடைய அந்த கரண்டியும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி வந்து இப்போ நம்ம ரெண்டு ஜாடியிலேயுமே போட்டு வச்சுக்கிறலாம். போட்டு வச்சுட்டு மேலே பச்சை மிளகாய் போட்டு வைங்க. நமக்கு தண்ணி வந்து உப்பு படவே படாது. நம்ம எத்தனை எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம ஜாடியை கழுவாமல் இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நம்ம அதுக்கடுத்து. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி பாருங்கள், ஏன்னா எப்பயுமே அரிசி வாங்கி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு பாருங்கள் வண்டு வந்துடும், நமக்கு இதனால் பூச்சி வந்துடும் பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து இப்போ நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு எடுத்து நம்ம முதல் வரமிளகாய் பாருங்கள் அதை போட்டுக்கறலாம். அப்புறம் நாலு மிளகு போட்டுக்கறலாம். போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம அரிசியை திருப்பி கொட்டிக்கறலாம். அரிசியை கொட்டிட்டு பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு வரமிளகாவும் நம்ம பிரியாணி இலை இருக்குது பாருங்கள், அது வச்சோம்னா எந்த பூச்சி வண்டு எதுவுமே வராது, நமக்கு புழு எந்ததுமே வராது. நம்ம வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு எந்த இதுவுமே வராமல் நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் ரேசன் அரிசியாக இருந்தால் நீங்கள் வெயிலில் காய வச்சு மட்டும் செஞ்சுட்டு இதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி ரேசன் அரிசிலையும் நமக்கு எந்த வண்டு எதுவுமே வராது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி பாருங்கள், ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு கிராம்பு போட்டு வச்சுருங்க. அதில் வந்து தயிர் நம்ம ஊற்றி வச்சுருக்க, தயிர் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அதில் ஒரு தேங்காய்ச்சல் போட்டுருங்க. இப்போ நமக்கு வெயில் காலனால் பாருங்கள் தயிர் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து புளிச்சிரும். அதே நேரம் பாருங்கள் எறும்பு வந்து எறும்பு தொந்தரவு பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கு நம்ம தண்ணி ஒரு கிராம்பு போட்டு வச்சுட்டு நம்ம தயிர் தேங்காய்ச்சல் போட்டு வச்சுட்டா நமக்கு புளிக்கவே புளிக்காது. அதே நேரம் நம்ம நைட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு காலையில் ஒரு 10-9 மணி போல் நம்ம வெளியே எடுத்து வச்சு நம்ம பால் அதோட கொஞ்சம் ஊற்றிட்டோம்னாக்கு சாப்பிடையில் தயிர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்ப்போம் நம்ம. இன்றைக்கி பாருங்கள் நம்ம இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம், நம்ம பயிர் ஊறப்படலைன்னு நம்ம நினைப்போம், அந்த கவலை இன்றைக்கி நமக்கு தேவையில்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சுண்டல் பயிர் எடுத்து நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு நம்ம நம்ம டிஃபன் பாக்ஸ் வாளி இது மாதிரி நல்லா கிச்சன் மூடுற ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம பயிரை போட்டுக்கறலாம். பாருங்கள் இப்போ நான் போட்டிருக்க பயிர் பாருங்கள் அதில் காய் இது தான் இருக்குது. நமக்கு இப்போ கொதிக்கிற தண்ணியை நல்லா அதில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கறலாம்.
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா கிச்சன் மூடி வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோம்னாக்க நமக்கு பாருங்கள் இதுலேயும் நல்லா நமக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு இப்போ நம்ம பார்ப்போம். A few moments later, 2,000 years later, 1 eternity later. இப்போ அடுத்து பாருங்கள் நம்மளுடைய பயிர் எப்படி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்டது வந்து காவாலி தான், இப்போ முக்கால் வாளிக்கு மேலே நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா நமக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஈவினிங் நம்ம வந்து நம்ம பயிர் அவிச்சு சாப்பிட்னாலும் நம்ம அப்படியே பாதி நமக்கு வெந்திருக்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்லா தேங்காய் பூ போட்டு தாளித்து நம்ம சாப்பிட்டுக்கறலாம். வேக வைக்க தேவையில்லை. அடுத்து நம்ம குழம்பு வைக்கனாலும் நம்ம ஈஸியாக குழம்பு வச்சுக்கலாம். இது கரெக்டாக 2 மணி நேரம் ஊறினாலே போதும். நம்மளோட பயிர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக எப்படி ஊறியிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஊற வச்சு நம்ம அந்த நேரம் வந்து டக்குன்னு நம்ம குழம்பு எதுவும் வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ வரங்க நமக்கு வெயில் காலத்துக்கு லெமன் தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அது இந்த நேரம் வந்து நமக்கு வந்து இந்த கொரோனா நேரம் லெமன் ஜூஸ் லெமனை நம்ம வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு நம்ம அதை ஒரு நம்ம ஒரு ஜூஸாகவும் நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது, எதிர்ப்பு சக்தி ரொம்ப நமக்கு வரும். இப்போ நம்ம அதே மாதிரி வந்து தண்ணி வந்து நல்லா ஒரு டிஃபன் பாக்ஸ் வாளி எதுவும் ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு தண்ணி ஃபுல்லாக அந்த லெமன் முழுகிற அளவுக்கு போட்டுட்டு அதில் கல் உப்பு பாருங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுட்டா 1 மாதம் ஆனாலும் சரி நமக்கு லெமன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கின எப்படி நம்ம கடையில் வாங்கியிருக்கோமோ அதே மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக நல்லா நமக்கு இந்த நேரம் லெமன் வந்து நமக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை நல்லா இதே மாதிரி கிச்சன் மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு அடுப்படியில் பாருங்கள் எப்படி தான் வேலை செஞ்சாலும் நம்மளை தவறாமல் நம்மளை அறியாமல் எப்படி என்ன நமக்கு உளுந்துரும் சிந்திரும் அந்த நேரம் பாருங்கள். நம்ம வந்து இந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் நம்ம எப்பயுமே வீட்டில் இருக்கோம். அதை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம அழகாக சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் கையால் நம்ம லைட்டாக நம்ம அழுத்தி எடுத்தாலே போதும் பாருங்கள். நம்மளுடைய அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்த அடையாளமே நமக்கு தெரியாது. நம்ம எண்ணெய் தான் தண்ணி ஊற்றி நம்ம கழுவுனாலும் பாருங்கள் நமக்கு அந்த எண்ணெய் பிசு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து துணியில் தொடச்சாலும் பாருங்கள் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும். ஆனால் இப்படி நம்ம செஞ்சோம்னா க்ளீனாக பாருங்கள் எண்ணெய் இருந்த ஒரு அடையாளமே தெரியல பாருங்கள். அதே நேரம் பாருங்கள் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து நமக்கு ஒன்றை முன்ன விட ரொம்ப அடுப்படி பாருங்கள் ரொம்ப பளபளண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி பாருங்கள் நம்ம வந்து பூண்டு வாங்கினோம்னா பாருங்கள் இந்த சின்ன சின்ன பூண்டாக நம்ம இப்படி வாங்கிடுவோம். அந்த நேரம் பாருங்கள் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அந்த நேரம் நம்ம வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு சுடு தண்ணி வச்சு 1-5 நிமிஷம் ஊற வச்சா போதும் பாருங்கள். நமக்கு அப்படியே அந்த பூண்டெல்லாம் நம்ம கையிலே அந்த தோல் வந்துடும். A few moments later, 2,000 years later. இதே மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் நேரம் இந்த நேரம் நம்ம இப்போ நிறைய பூண்டு உரிக்கையில் போய் ஊற வச்சு உரிச்சிட்டோம்னா பாருங்கள் என் கையில் நெகமே இல்லை. ஆனால் பாருங்கள் தொட்டமனே ஃபுல்லாக அப்படியே சுற்றி இருக்கிறது பாருங்கள் வெங்காயத்தில் எப்படி தோல் உரியுமா அது மாதிரி பாருங்கள் பூண்டில் நல்லா பொது புதுன்னு உறிஞ்சி வருது பாருங்கள். நமக்கு கை நெகம் எதுவுமே வலிக்காது பாருங்கள். நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டிலே பாருங்கள் பூண்டு உரிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரம் இப்படி நீங்கள் செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. 1-5 நிமிஷம் ஊற வச்சா போதும் நமக்கு. நம்ம கையில் எடுக்கலே பாருங்கள் தோல் பூரா தானாக வருது பாருங்கள். கையால் தேய்ச்சி விட்டாலே போதும் நமக்கு அந்த தோல் பூரா நமக்கு வந்துடும். ஈஸியாக நம்ம உரித்து எடுத்து போட்டுடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்ப்போம் நம்ம. அடுத்த டிப்ஸ் பாருங்கள் இப்படி நம்ம கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் அறுத்து போட்டோடனே பாருங்கள் கருப்பாயிரும். அது வந்து டேஸ்ட்டும் நமக்கு மாறிடும் பாருங்கள். அதே மாதிரி வந்து நான் உப்பு போட்டு சொன்னாங்க உப்பு போட்டாலும் நமக்கு அந்த கலர் மாறிடும் பாருங்கள்.
இப்போ வந்து நமக்கு ஒரு புத்தம் புது டிப்ஸ் இன்னைக்கு நான் சொல்கிறேன். அந்த கத்திரிக்காயோட கலர் மாறாமல் அதோட டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் பால் இருக்குது பாருங்கள், அந்த பால் ஊற்றினாலே போதும் நமக்கு அந்த கலரும் மாறாது அந்த டேஸ்ட்டும் மாறாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு கத்திரிக்காய். சில சமயத்தில் பிஞ்சு கத்திரிக்காய் இப்போ கூட பாருங்கள் நம்ம அறுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் பாருங்கள் அது வந்து கசக்க ஆரம்பிச்சிடும், அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நமக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு தான் நம்ம எல்லா டிப்ஸுமே ஈஸியாக சொல்கிறோம். இப்போ வந்து அடுத்த டிப்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்த டிப்ஸ் பாருங்கள் நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு பாருங்கள் எப்படி தான் என்ன தான் செஞ்சாலும் பாருங்கள் நமக்கு வந்து சர்க்கரையில் வந்து எறும்பு வந்துடும். இனி உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கிராம்பு வந்து 3-4 கிராம்பு நம்ம எடுத்து நம்ம சீனி சர்க்கரை டப்பாவில் போட்டுக்கரலாம். அதுக்கடுத்து பாருங்கள் நாட்டு சர்க்கரை அதுலேயும் பாருங்கள் அதுலேயும் போட்டுக்கரலாம். போட்டுட்டு நம்ம வந்து கிச்சன் என்னுடைய மூடி வந்து கிச்சன் மூடனால நான் மூடிக்கிறேன். உங்களுக்கு அப்படி மூடி வந்து கிச்சன் மூடாட்டி அதில் ஒரு காகிதம் போட்டு நல்லா கிச்சன் மூடி வச்சுருங்க, ஒரு எறும்பு கூட வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நான் சொன்ன உங்களுக்கு டிப்ஸ் போகிறோம், உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் போகிறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.